வணக்கம் நான் உங்க பிரேமா சரானந்த் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா குழந்தைகளை மன தைரியத்தோடு வளர்ப்பது எப்படி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இந்த பள்ளிக்கூடம் படிப்பு இதுலேயே பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உண்டா வராங்க ஏன்னா நான் நம்ம நேரில் பார்க்குறோம் ரிசல்ட்டு பார்க்குறோம் ரிசல்ட் வருது இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு பத்து இருபது குழந்தைகள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நியூஸ் படிக்கிறோம் மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துறோம் குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு பார்த்து பார்த்து நல்லதாக பார்த்து நல்லதாக பார்த்து இது பெஸ்ட்டாக இருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவ்வளோ நல்ல விஷயங்களாக பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம் அவ்வளவும் நம்ம செஞ்சு கூட ஒரு டைமில் வந்து அந்த குழந்தைகள் வந்து மன அழுத்தம் தாங்க முடியாமல் இப்படி ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அங்கே வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்கணும் இப்போ நாம அதாவது ஒரு குழந்தைகளை வந்து வெளியில தான் நம்ம நோட் பண்ணுறமே தவிர அங்கே அவங்களுடைய ஆக்ஷன்ஸு தான் பார்க்குறமே தவிர அவங்க வந்து மனதளவில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யாருமே பார்க்கறதே கிடையாது அவங்க மனசை நம்ம பார்க்கறதே கிடையாது வெளியில் நீ இப்படி இருக்க நீ இது பண்ணுற தப்பு இது இப்படி செய்யாத அதை அப்படி பண்ணாது நீ இதை படி இது டியூஷனுக்கு போ அவங்கள வந்து அப்படியே போட்டு திணிக்கிறோம் அவங்க எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு வந்து அப்படியே போட்டு 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 அப்படியே மூளையில அப்படியே திணிச்சிட்டே இருக்கிறோம் நீ அவனுக்கு அவன் சொல்கிறான் அம்மா எனக்கு இது வராது எனக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்குதுமா எனக்கு வராது ஒன்னால் முடியும் நீ டியூஷன் போய் தான் ஆகணும் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை படிச்சு தான் ஆகணும் அவன் தான் வரலைங்கிறான் அப்போது அவனுக்கு என்ன இருக்குது அவன் மனசில் என்ன நினைக்கிறான் நீங்கள் வந்து குழந்தைகிட்ட பேசும்போது அவங்க ரேஞ்சுக்கு இறங்கி பேசுங்க ஏன்னா இப்போ குழந்தைகள் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் இருப்பாங்க அப்புறம் ஒரு அடல்ட்ரேஷன் பருவம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனாக நம்மகிட்ட பேரண்ட்ஸ் டே கூட ஓப்பனாக பேச மாட்டாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அவங்க மனசில் நம்ம வந்து அட்டாச்சிட் ஆகும் அப்போ நாம் மனசால இப்போ ஒருத்தரை பார்க்குறோம் இப்போ பார்த்தோன்னே ஓகே இவங்க வந்து பொண்ணு இப்படி இருக்காளா என்னன்னு தெரியல அப்போ வந்து நீ என்ன டல்லாக இருக்க சீக்கிரமாக டியூஷனுக்கு போ டைம் ஆச்சு நீ கே ரெடி பண்ணி ரெடி பண்ணி கிளம்பு நீ டியூஷனுக்கு கிளம்பு அப்படின்னு அடிச்சு அடிச்சு அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லி துரத்தவே துரத்தாதீங்க அப்போ அவங்க டல்லாக இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயோ இல்லை வெளிலையோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க மனசை நீங்கள் படியை கற்றுக்கோங்க அவங்க மனசை படிக்க திடீங்கன்னா அவங்க லெவலுக்கு இப்போது ஒரு டென்த்து படிக்கிற பொண்ணோ ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் சரி அவங்க ரேஞ்சுக்கு நீங்கள் அம்மா அப்பாங்கிற ரோலில் இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்டாக இப்போ அவங்க ஈக்குவல் ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த வயசு தான் இருப்பாங்க அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் முதல்ல அவங்களுக்கு ஈக்குவலாக முதல்ல இறங்குங்க அப்போ இறங்கினா தான் பேச முடியும் அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் பேச பேச அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டாக இருந்து அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு தடுப்பு வந்துடும் ஒரு பையனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் இல்லை ப பொண்ணுக்கு அம்மாவுக்கும் நடுவில் ஒரு தடுப்பு வந்துடும் இப்போ நம்ம இது சொன்னோம்னா அம்மா வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக ஏதோனு சொல்லுவாங்க இல்லை நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிற நினைப்பே விடக்கூடாது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷன் இருக்காது ஏன் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்காது இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு ரூல்ஸ் கிடையாது அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இருக்கிறத எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்படின்னாக்கா அந்த ஃப்ரெண்ட் கிட்ட கண்டிஷன் கிடையாது ரூல்ஸ் கிடையாது ஆனால் வந்து பேரண்ட்டுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷன்ஸ் வந்துடுது ரூல்ஸ் வந்துடுது அப்படிங்கும்போது அந்த பசங்களுக்கு பண்ணுற ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே பிரேக் போட்டுருவாங்க அப்போது நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்க லெவலில் அந்த ஏஜ் லெவலில் நீங்கள் இறங்க இறங்க வந்து நீங்களும் எனர்ஜிட்டிக்காக மாறிடுவீங்க நீங்கள் என் எப்போ எப்பவுமே நீங்களும் இளமையாக இருக்கலாம் அவங்க ரேஞ்சுக்கு நீங்களும் இளமையாக இருக்கலாம் அவங்களும் வந்து எல்லா விஷயத்தையுமே ஒரு அடட்ரேஷன் ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த விஷயங்கள் ஒரு ஒரு அடர்ட்ரேஷனுக்கான என்னென்ன விஷயங்களுக்கோ அதை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்ககிட்ட நம்ம பழகணும் அப்போ பழகும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இது என்னால பண்ண பண்ண முடியலமா இது எனக்கு எவ்வளோ மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இது என்னால் பண்ண முடியல அப்படின்னாங்கனாக்கா அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் சரி நீ வந்து அதுக்காக வருத்தப்படாது இப்போ எடுத்தாச்சு ஓகே இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்தாச்சு படிக்க முடியல சரி இது அதுக்காக நீ வந்து டியூஷன் வச்சுக்கலாமா இல்லை வேறு எதாவது சப்போர்ட் பண்ணலாமா படிக்க முடிகிற அளவுக்கு படி ஒன்றால் முயற்சி பண்ணி முடிகிற வரைக்கும் செய் இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து மனசளவில் எதுனாலும் எங்கள் அம்மா இருக்காங்க எதுனாலும் எங்கள் அப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து எந்த குழந்தையும் பயப்படவே கூடாது அவங்கள பார்த்து நம்மளுக்கு சப்போட்டிவாக எங்கள் ஆள் இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்க எதுனாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு படிப்புங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அதுவே முழு வாழ்க்கை கிடையாது அதை வந்து ஒரு அவ்வளோ ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் அதை வச்சு தான் அவங்க பிழைக்க போகிறாங்க அது ஒரு வேறு விஷயம் ஆனால் அது ஒரு நாலேஜ் தானே தவிர அதை வந்து அதுதான் வாழ்க்கையே உங்களுக்கு இதை விட்டினா அவ்வளோதான் ஆவியோ தெரியாது அப்படின்னு அவங்க தயவுசெய்து பயமுறுத்தாதீங்க அவங்க ஃப்ரீடத்துக்கு விட்டுருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குது அவங்களுக்கு எது படிக்க பிடிக்கிறாங்க அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு அவங்களுக்கு ஃபோக்கஸ்க்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் தான் பண்ணணும் பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் தான் பண்ணணுமே தவிர ஆர்டரை போடக்கூடாது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபீல்டில் எனக்கு இது நல்லா வருது அப்படின்னா அந்த பையனுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன உங்களுக்கு அவனை காலையில் சேர்த்த முடியுமா இல்லை அவனுக்கு என்ன தர முடியுமா அதெல்லாம் கொடுத்து அவனை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து அந்த பிள்ளைங்க வந்து அவங்க பிடிச்ச விஷயங்களை போகும்போது இன்ட்ரெஸ்ட்டாக போவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள அந்த பசங்கள் மேலையோ பிள்ளைங்க மேலேயோ திணிக்காதீங்க அப்போது மனசை பற்றி மனசை ஃப்ரீயாக இருக்க பிள்ளைங்களுக்கு பழகி கொடுங்க வெளியில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அவங்களுக்கு வந்து டிவி வாங்கி கொடுக்கலாம் லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லி ஃபோன் கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லை கார் வருஷம் நாலு டூர் கூட்டிகிட்டு போகலாம் அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது நீங்கள் வந்து மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எந்த பிரச்சனை வந்தாலும் அது சொல்யூஷன் இருக்குது அதை நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தே அவங்களை சொல்லி சொல்லி வளர்த்துகிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னியோட லைஃப் முடிஞ்சு போகிறது கிடையாது எத்தனையோ இவங்க உங்கள் கிட்டே இருக்க இருக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் இன்னொருத்தர் வந்துடுவாங்க அப்போ அவங்க இன்னொரு குடும்பத்துக்கு போய் அந்த குடும்பத்துலேயும் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்போது எல்லா பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும் அது எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெசன் அவங்களுக்கு கொடுங்க மற்றபடி நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணாது இதை கற்று கொடு இது ஒன்றே ஒன்று இதை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பிரச்சனையெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி ஒரே சொல்யூஷன் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் தான் அதை வந்து மனசை எப்படி பிரச்சனையை பார்க்கணும் அதை எப்படி சரி பண்ணணுங்கிற ஒரே ஒரு டேகல் மட்டும் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லா பிரச்சனையுமே அடிச்சு ஊற்றிட்டு வந்துட்டே இருப்பாங்க அதனால் இதை மட்டும் பேரண்ட்ஸாக வந்து கைட் பண்ணுங்க அவங்கள வந்து எந்த பிரச்சனையும் பார்த்தும் பயப்பட வேண்டாம் அது எப்படி சொல்யூஷன் அதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுங்க அவங்க வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வருவாங்க சந்தோஷம் நன்றி